Hi friends, welcome to Wisdom Academy. Today's Kannada Base. In the Kannada Base, we Indu Tamadisi, the Indu English, Dinamani, PAB, Central and State Government website refer panni, Namukku free a tharom. First Kannada Base, Ulaga Nigargal. Uganda Padagappu Padaikkaga, India Ranuva Alosanai Mattum Payirchi Kulu vandu, India endra Ranuva Por Veliyattu Maiyathai vandu, Anga vandu Amaichirukanga. Damindola Idan Pathina, Uganda Jinja Mavattathil தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் செலவு இந்திய வம்சாவளியை சேர்ந்த உகாண்டா மக்களால் தானமாக முன்வந்து தானாக முன்வந்து நிதியளிக்கப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு மையத்தின் நீண்டகால அடையாளமாக மாற்றுவதும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கடற்படை முதலாவது திடநில லேசர் ஆயுத அமைப்பை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. இது ஆளில்லா வான்வழி வாகனத்தை வெற்றிகரமாக அழித்ததை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பசுபை பெருங்கடலில் வந்து நடைபெற்றிருக்கு. அதை குறி நடைபெற்ற இடத்த வந்து அவங்க வந்து சொல்லலை. அடுத்தது இந்திய நிகழ்வுகள். உள்ளூர் அச்சுறுத்தப்பட்ட தாவரங்களின் பாதுகாப்பு குறித்த அறிக்கையும் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. இது வெளியிட்ட மாநிலம்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாநிலத்தில் வந்து சுமார் 1100 மேற்பட்ட அரிய தாவரங்கள் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு அறிக்கை வந்து வெளியிட இந்தியாவின் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் வந்து திகழ்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 386 இனங்கள் உள்ளன. அவை பாதுகாக்கப்படுகின்றன. அவை வந்து மருத்துவ குணங்கள் கொண்டவையாக இருக்கிறது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட பதிப்பு வந்து ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் வந்து வெளியிடப்படும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போது இருந்து எக்ஸ்பா கண்டாவிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் அச்சுறுத்தப்பட்ட தாவரங்களின் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை வெளியிட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் இது அப்படின்னு உபஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்தியாவின் முதல் முறையாக இந்தியா விவாத தீர்மானம் மையம் என்ற மின் நீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏகே சிக்ரி அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து நிறுவன மாற்று வழி விவாத தீர்மானத்தின் மூலம் ஆஃப்லைன் மற்றும் இஏடிஆர் வசதி மற்றும் இ ஆர்பிட்ரேஷன் இ மத்தியஸ்தம் மற்றும் இ சமரச மென்பொருள் போர்ட்டல் ஆகிய அடிப்படையில் வந்து இது தொடங்கப்பட்டிருக்கதான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மையம் வந்து இளம் ஆர்வலர்களால் ஒரு புதிய அணுகுமுறையுடன் நிறுவப்பட்டுள்ளது மற்றும் இறுதி முதல் அதை என் டு என் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் காகிதமில்லாத தகராறு தீர்க்கும் சூழல் போன்ற வசதிகளை இது வந்து வழங்குறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போது இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் கண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதன்முறையாக இந்திய விவாத தீர்மான மையம் என்ற மின் நீதிமன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்து முக்கிய நிகழ்வு. மிசோரம் மாநிலத்தில் விளையாட்டுத்துறைக்கு வந்து இந்தியாவின் முதல் முறையாக தொழில்துறை அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து மாநில அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராபர்ட் ரோமாவியா ராய்ட் அவர்கள் வந்து சமர்ப்பித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை உயர்த்துவதற்கும் மற்றவர்களிடையே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் விளையாட்டுத்துறைக்கு தொழில் அந்தஸ்து வழங்க மாநில அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போது இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் கண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு முதல் முறையாக தொழில்துறை அந்தஸ்து வழங்கிய மாநிலம் இது அப்படின்ற கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்தியாவின் புதிய முயற்சியாக மக்களுக்கு வீட்டு வாசலில் ஷாசி லிச்சி மற்றும் சர்தலு மாம்பழங்களை கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியை வந்து அறிமுகப்படுத்திய மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாநில தோட்டக்கலை மற்றும் மஞ்சள் துறை இணைந்து இந்த முயற்சியை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த முயற்சி வந்து கோவிட் 19 வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக லிச்சி மற்றும் மாம்பழ விவசாயிகள் தங்கள் பழங்களை விற்பனைக்கு சந்தைகளுக்கு கொண்டு செல்வது கடினம் என்ற காரணத்தால் இந்த முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா பழங்கள் விற்பனைக்கு வந்து முன்பதிவு இணையதளம் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பார்க்கும்போது இழந்து எக்ஸ்பெக்ட் கண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஷாஹி லிச்சி மற்றும் சாதர்லு மாம்பழங்களை கொண்டு சேர்க்கும் முயற்சியை அறிமுகப்படுத்திய மாநிலம் என்ன அப்படின்ற விஷயம் எதிர்பார்க்கலாம். அடுத்து முக்கிய தினம் உலக தைராய்டு தினம். இது வந்து மே 25 இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. இந்த தினம் வந்து 2008 ஆண்டில் வந்து கொண்டாடப்படுறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம். இது வந்து மே 25 இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இத்தினம் வந்து 2001 ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுறது குறிப்பிடத்தக்கது. இது வந்து சிறுவர் கடத்தல் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பெற்றோருக்கு அறிவுறுத்தவும் இத்தினம் வந்து அனுசரிக்கப்படுறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுருக்கம் இது முன்னாடி பார்த்த கன்னட பேசி நம்ம இதை வச்சுட்டு வைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நேற்றைய மாதிரி வினாவுடை. உலகின் விண்வெளி பாதுகாப்பு பிரிவு தொடங்கிய இரண்டாவது நாடு எது? ஜப்பான். இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்கு என்ன? 1/3. பொது நிதி ரூல்ஸ் முதன்முறையாக கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1947. ஹவுடால் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் எந்த மாநிலத்தில் சார்ந்தது? மணிப்பூர். உலக அளவில் தனிநபர் பாதுகாப்பு கருவிகளை உற்பத்தி நாடுகளில் இந்தியாவின் நிலை என்ன? 2. சர்வதேச தேயிலை தினம் எந்த ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது? 2005.
அடுத்து இன்றைய மாதிரி வினாவிடை கோவிட் 19 வைரஸுக்கான தடுப்பூசியை உருவாக்க மனித சோதனையில் ஈடுபடுத்தப்பட்ட தன்னார்வர்களின் எண்ணிக்கை என்ன? உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டவர் யார்? உமாங் என்ற செயலி இடம்பெற்றுள்ள சேவைகளின் எண்ணிக்கை என்ன? ரீஸ்டார்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? உலக ஆமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன? உமாங் என்ற செயலி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்த கண்டபஸ் குவிஸ்லாம் உங்களுக்கு நச்சினங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்டபஸ் குவிஸ்லாம் உங்களுக்கு நச்சினோ நாளை வீடியோ பாருங்கள். இந்த கண்டபஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செயலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.